இன்னைக்கு விஷாலோட பர்த்டே. சோ அவர் நடிக்கிற விஷால் 34 மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்டரும் பர்த்டே செலிபிரேஷன் வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. கூடவே மார்க் ஆண்டனி மூவில இருந்தும் பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டரும் ஒரு சின்ன கிளிம்ஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. மார்க் ஆண்டனி தேர்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 15 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சமுத்திரக்கணி நடிக்கிற யாவரும் வல்லவரே மூவியோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. சீக்கிரமே இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டும் வரப்போகுது. விக்ரம் பிரபு வித்யார்த்தி ஸ்ரீ நடிக்கிற இருக்கப்பட்ட மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 31 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. அலங்கு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அலங்குனா என்னங்கிறதுக்கு வாட்டி சலங்குங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. பயணிகள் கவனிக்கவும் உருமின் மாதிரியான மூவிஸ் எடுத்த எஸ்பி சக்திவேல் டைரக்ஷன்ல செம்பன் வினோத் குணாநிதி காளி வெங்கட் சரத்தப்பானி நடிக்கிறாங்க. பிரசாந்தோட அந்தகன் மூவில இருந்து ஓணம்க்கு விஷ் பண்ணி ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போஸ்டர் மட்டும் விடுறாங்க, ஆனா படத்தை விட மாட்டாங்க. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. படம் எப்போ வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷாருக்கானோட ஜவான் தேர்ட் சிங்கிள் நாட் ராமையா வட்ஸாவையா வீடியோ சாங் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லா இருக்கு. கூடவே ஜவானோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. நாளைக்கு இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு தளபதி வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தளபதி இப்போ தளபதி 68 மூவிக்கான லுக் டெஸ்ட்டுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிருக்காரு. சோ அதனால அவர் இந்த ஈவெண்ட்டுக்கு வர வாய்ப்பு கம்மி தான். தனி ஒருவன் 2 பத்தி ஜெயம் ரவி மோகன் ராஜாவும் இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்காங்க. தனி ஒருவன் 2 தனி ஒருவன் 1 விட பெரிய படமா இருக்கும். படத்துக்கான ஸ்டோரி சூப்பரா வந்திருக்கு. தனி ஒருவன் பார்ட் 1 இல்லையே, பார்ட் 2க்கு நோட் பண்ற விஷயங்கள் ஒரு சிலது இருக்குன்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் எப்படி காமிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட D51 மூவில நாகார்ஜுனா நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா நடிக்க போறாங்க. லைக்கா சுபாஸ்கரன் இப்போ சஞ்சய் படம் பத்தி ஒரு சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி டிஃபரெண்டா யூனிக்கா இருக்கு. சஞ்சய் ஸ்டோரிய நரேஷன் பண்ணதுமே எங்களுக்கு அது பிடிச்சு போச்சு. சஞ்சய்க்கு டைரக்ஷனோட சேர்த்து ப்ரொடக்ஷனும் தெரிஞ்சிருக்கு. இந்த மூவில வளர்ந்து வரக்கூடிய நட்சத்திரங்களும் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸும் வேலை செய்ய போறதா சொல்லிருக்காரு. இப்ப இந்த படம் பத்தி ரூமரா போறது பாத்தீங்கன்னா இதுல ஜீவா நடிக்க வாய்ப்பு இருக்கு, விஜய் சேதுபதி நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ரூமர் தான், நடக்குதான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அடுத்து இப்ப ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வரப்போகுது. செப்டம்பர்ல என்னென்ன அப்டேட் வரப்போதுன்னு இப்ப நம்ம பாக்கலாம். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள பிரபாஸோட சலார் ட்ரெய்லர் அப்டேட் வந்துடும். சிவகார்த்திகேயனோட SK21 ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து சந்திரமுகி 2 டீசர் இல்ல ட்ரெய்லர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். புஷ்பா 2 ரியல் எஸ்டேட் அப்டேட்டும் இந்த செப்டம்பர்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பவன் கல்யாணோட ஓஜி டீசர் செப்டம்பர் 2 வரப்போகுது. பாலையோட பகவந்தி கேசரி ஃபர்ஸ்ட் சிங்கிளும் இந்த செப்டம்பர்ல தான் வரப்போகுது. அடுத்து விடாமூர்ச்சி அப்டேட்டும் இந்த செப்டம்பர்ல வர வாய்ப்பு இருக்கு. இதையதான் போன மாசமும் சொன்னேன், ஆகஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இப்ப செப்டம்பர்னு சொல்ல வேண்டியதா போச்சு. மேபி இந்த டைம் அப்டேட் வர வாய்ப்பு அதிகம். ஏன்னா அஜித்தும் சென்னை வந்துட்டாரு, சுபாஸ்கரனும் சென்னை வந்துட்டாரு. சோ இந்த டைம் அப்டேட் வரும்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து லியோ மூவில இருந்தும் இந்த செப்டம்பர்ல ஒரு அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிரியானந்துக்கு செப்டம்பர் 17 பர்த்டே, செப்டம்பர் 20 மிஷ்கினுக்கு பர்த்டே. சோ இந்த ரெண்டு டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன அப்டேட்ல எந்த அப்டேட்டுக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லியோ படம் எல்சியில வந்தா தளபதி ஹீரோவா இல்ல வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ மூவியை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ தான், ஆனா படத்துல அவர் மேல கண்டிப்பா நெகட்டிவ் ஷேடு இருக்கும். லியோ ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அமெரிக்கால ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. லியோட இந்தியா ப்ரொமோஷன் செப்டம்பர் லாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அமெரிக்கா ப்ரொமோஷன்லாம் போஸ்டர்ஸ் அங்கங்க பாக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. வேற பெருசாங்க ப்ரொமோஷன் நடக்க வாய்ப்பு கம்மி தான். லியோ எல்சியூ கான்செப்ட்ல அர்ஜுன் தாஸ் அன்பு தாஸ்னு கூப்பிடுறாங்க. ஆண்டனி தாஸ் ஹரோல்டு தாஸ்னு ரெண்டு நெகட்டிவ் கேரக்டர் இருக்காங்க. லியோ படம் எல்சியூல வந்தது அப்படின்னா அர்ஜுன் தாஸ் தாசன்கோவோட ரிலேஷனா இருப்பாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அர்ஜுன் தாஸ் லியோல இருக்கிற மாதிரியே எந்த அப்டேட்டும் அவர் சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த படம் எல்சியூவா இல்லையானே ஒரு டவுட் இன்னும் இருக்கு. நேத்துக்கு விட பாத்திருந்தீங்கன்னா அது என்ன டவுட்னு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த படம் எல்சியூக்குள்ள வந்தா அவரு ரிலேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்சியூக்குள்ள வருதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். கேரளாவில ரிலீஸ் ஆன அதர் ஸ்டேட் மூவில ஜெயிலர் எத்தனாவது பிளஸ்ல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ 3வது பிளஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாகுபலி 2, செகண்ட் KGF 2, 3வது ஜெயிலர். ஜெயிலர் OTT அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே செப்டம்பர் 2nd வீக்ல வர வாய்ப்பு இருக்கு. லியோ டீசர் ட்ரெய்லர் எப்போ வரும்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நான் இதை பத்தியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லியோட டீசர் இல்ல ட்ரெய்லர் செப்டம்பர் லாஸ்ட் இல்ல அக்டோபர் ஸ்டார்டிங்ல வந்துடும். வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து சஞ்சய் திடீர்னு தமிழ் படம் எடுக்க முடியுமா, சஞ்சய் எடுத்த முடிவு தப்புன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் டிகிரி முடிச்சாரா என்னன்னு தெரியல, ஆனா சினிமா சம்பந்தமா அவர் படிச்சிருக்காரு. சோ அவர் சினிமா பத்தி படிச்சதுனாலயும் அவரோட ஃபேமிலியில எல்லாமே சினிமால இருக்கிறதுனாலயும் சினிமா பத்தி அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். சோ எனக்கு இது தப்புன்னு படல, அவருக்கு பிடிச்சத அவர் பண்றாரு. அர்ஜுனோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ படம் தீயவர் குலைகள் நடுங்க, இந்த மூவிஸ் தான் இப்போதைக்கு லைன் அப்ல இருக்கு. SK21 படம் முகுந்த வரதராஜனோட பையபிக்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூவியோட கடைசியில சிவகார்த்திகேயன் இறந்துட்டு வரான்னு கேட்டிருக்கீங்க. அவரோட பையபிக்னு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அதை கிளைமேக்ஸ்ல மாத்தவும் வாய்ப்பு இருக்கு. லியோ நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ, கிக்கு ட்ரெய்லர் எப்போ வரும், மார்க் ஆண்டனி ரிலீஸ் டேட்டு, சந்திரமுகி 2 ரிலீஸ் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. சந்திரமுகி 2 செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகும். கிக்கு படத்துக்கு ட்ரெய்லர் முன்னாடி வந்துருச்சு. செப்டம்பர் 1 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இனிமே அதுக்கு ட்ரெய்லர் வராது. மத்த மூவிஸோட அப்டேட் எல்லாம் இந்த வீடியோலயே தனித்தனியா சொல்லிட்டேன்.
தனி ஒருவன் டூக்கு யாரு மியூசிக் பண்றா, எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லனா யாரு வில்லனா நடிச்ச நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனி ஒருவன் டூ ஓட ப்ரோமோ வீடியோக்கு சாம் சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காரு. அவரே படத்துக்கும் போடுவாரா இல்ல ப்ரோமோக்கு மட்டும்தானு தெரியல. இனிமே தான் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். எஸ் ஜே சூர்யா இதுல வில்லனா நடிப்பாரானு தெரியல, ஆனா அவர் நடிச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும். தனி ஒருவன் டூ பார்ட் ஒன்னோட கண்டினியூவா இல்ல வேற ஸ்டோரியானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் ஒன்னோட கண்டினியூ தான் இது, ப்ரோமோ பார்த்தாலே தெரியும். பிச்சைக்காரன் டூ ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட்டு தான். பிரதீப் ரங்கநாதனோட நெக்ஸ்ட் மூவி என்ன, லவ் டுடே பார்ட் டூ வருமானு கேட்டிருக்கீங்க. பிரதீப் அடுத்து ஒரு மூவில நடிக்கவும் போறாரு, இன்னொரு மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. ஆனா இன்னும் அதுக்கான அப்டேட்லாம் அபிஷியலா வரல, வரும்போது நான் சொல்றேன். பீஸ்ட் டூ, மங்காத்தா டூ, துணிவு டூ, என்ன இருந்தால் டூலாம் வருமானு கேட்டிருக்கீங்க. இதுல மங்காத்தா டூ மட்டும் ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு, மற்ற மூவிஸ்க்குலாம் பார்ட் டூ வர வாய்ப்பு கம்மி தான். கன்னட மூவிஸ்க்கும் அப்டேட் சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி அப்டேட் வரும்போது அதையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். தேரே இஷ்குமேன் ராஞ்சனா டூவா இல்ல புது ஸ்டோரியானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ராஞ்சனா டூன்னு தான் சொல்றாங்க, ஆனா அது இன்னும் அபிஷியலா சொல்லல. சொல்லும் போது கண்டிப்பா நான் சொல்றேன். அப்புறம் திரிச்சாவோட கையில ஒரு டேட்டு இருக்குன்னு அதை வச்சு ஒரு ஃபேன் தேரி சொன்னாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த டேட்டு முன்னாடியில இருந்தே இருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் அதென்ன செக் பண்ணி பாக்கல, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஐஎம்டிபி பத்தி சொல்ல சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐஎம்டிபினா இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ், மூவி நல்லா இருக்கா இல்லையானே அந்த மூவிக்கு நிறைய பேர் இதுல ஓட் பண்ணுவாங்க, அதான் ஐஎம்டிபி. இதுல மூவி அப்டேட் கூட வரும், ஆனா நான் இதுல பாக்குறது கிடையாது. அவதார் 3 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல ரிலீஸ் டேட்டா போடுறேன் பாருங்க, இது அபிஷியல் டேட்டு தான். வித்யாசாகர் பத்தி எனக்கு சொல்றேன்னு நேத்திக்கு சொல்லியிருந்தேன். நான் அவர் இன்டர்வியூ பார்க்கும் போது அவர் இப்போதைக்கு எந்த மூவிக்கும் மியூசிக் பண்ணல போல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அதான் தெரியுது. ஒரு சேனல் நேம் சொல்லி அவரோட பிரதரா நீங்கன்னு ஒருத்தர் இப்ப கேட்டிருக்காரு. நான் சேனல் நேமுக்கு காமிக்க கூடாது, அதனால காமிக்கல. நான் யாரோட பிரதரும் கிடையாது, நமக்கு எந்த சேனலோட சப்போர்ட்டும் கிடையாது. இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்த விடுதலை கொடுக்குறேன்.